சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையில் மெட்ரோ ரயில் சேவை நீட்டிப்பதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் நீட்டிப்பு சேவை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இந்நிலையில் விமான நிலையம் துவங்கி பல்லாவரம், தாம்பரம், வண்டலூர் வழியாக கிளாம்பாக்கம் வரை ரயில் சேவை நீட்டிக்கப்படவுள்ளது. 2019 துவங்கிய இதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பயணி ஒருவருக்கு அளித்த பதில் கடிதத்தில் விரைவில் அடுத்த கட்ட பணிகள் துவங்க உள்ளதாகவும் ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திற்குட்பட்ட ரயில்வே திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற கோரி ரயில்வே தலைமை செயல் அதிகாரி சுனித் சர்மாவிடம் கனிமொழி எம்பி மனு அளித்தார். டெல்லியில் சுனித் சர்மாவை நேரில் சந்தித்து மனு அளித்தவர் பாலக்கோடு நெல்லை பாலருவி விரைவு ரயில் சேவையை தூத்துக்குடி வரை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேபோல் சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரை புதிதாக ஜனதா விரைவு ரயிலை இயக்க வேண்டும் என்று, தூத்துக்குடி குருவாயூரிடையேயான இணைப்பு ரயில் சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் மனுவில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வாதிகாரிகளின் பெயர்கள் ஏன் எம் எழுத்தில் ஆரம்பமாகிறது என்று ராகுல்காந்தியின் ட்விட்டர் பதிவுக்கு மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்ட ராகுல்காந்தி, ஏன் பல சர்வாதிகாரிகள் எம் என்ற முதல் எழுத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு முசோலினி, முஷாரப், முபாரக் உள்ளிட்டோரது பெயர்களை பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் தோமர், மோதிலால் நேருவின் பெயர் கூட எம் எழுத்தில்தான் தொடங்குவதாகவும், ராகுலின் கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியை பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை என்றும் கருத்து தெரிவித்தார். ஆணவ கொலைகளை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரி, மாவட்ட ஆதி திராவிட நல அதிகாரி அடங்கிய சிறப்பு பிரிவை தொடங்க உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவை அமல்படுத்தும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் தனிப்பிரிவை தொடங்க ஆணையிடக் கோரி துளிர் அறக்கட்டளை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் 13 வயதான தனிஷ்கா சுஜித் என்ற மாணவி கண்களை மூடிக்கொண்டு ரூபிக் கியூப் விளையாட்டில் வென்றது அனைவரையும் வியப்படைய செய்துள்ளது. 11 வயதில் 10ஆம் வகுப்பையும் 12 வயதிற்குள் 12ஆம் வகுப்பையும் முடித்துள்ள தனிஷ்கா தன்னால் கண்களை மூடியபடி எழுதவும் படிக்கவும் முடியும் என கூறி ஆச்சரியப்படுத்துகிறார். ஏசியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்துள்ளதாகவும் தனிஷ்கா கூறுகிறார். அசாம் மாநிலத்தில் ரயில் மூலம் கடத்த முயன்ற 1000 தோட்டாக்களை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். பொங்கைகான் ரயில் நிலையத்தில் வடகிழக்கு விரைவு ரயிலில் போலீசார் வழக்கம்போல் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகிக்கும் வகையில் கேட்பாரின்றி கிடந்த 2 பைகளை பரிசோதித்தனர். அதில் இருந்த அட்டைப்பெட்டிகளுக்குள் துப்பாக்கிகளுக்கான தோட்டாக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தோட்டாக்களை ஆய்வுக்காக அனுப்பியுள்ளதாகவும், கடத்தல் முயற்சியில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே போலீசார் தெரிவித்துள்ளனர். தடுப்பு பணிகளில் கென்யா நாட்டில் ரோபோக்கள் பெரிதும் உதவி புரிந்து வருகின்றன. உலக நாடுகளில் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபடும் முன்களப் பணியாளர்கள் பலர் உயிரிழப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை தடுக்கும் விதமாக ஜப்பான் அரசாங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை இணைந்து தயாரித்த சிறிய வகை ரோபோக்கள் கென்யா அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. 1 நிமிடத்தில் 200 பேருக்கு உடல் வெப்ப பரிசோதனையை செய்யும் அளவிற்கு இந்த கொரோனா தடுப்பு ரோபோக்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர கூட்ட நெரிசல் மிக்க இடங்களில் கிருமி நாசினி தெளிப்பதற்காகவும் இந்த ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன.